என்னோட நான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு ரொம்ப ஒரு இது வந்து தேங்க்ஸ் சொல்லணும், என் மகாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், இது ட்ராக்ல ஓட்டுறதுக்கு. இது வந்து வேறு எதுலேயுமே பெனிஃபிட்டாக இல்லை, இதில் மட்டும் எமகால மட்டும்தான் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ட்ரு பண்ணி இதில் இது பண்ணியிருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. நான் மோகன், எமகால வந்து ஜோனல் எட் சவுத் சேல்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இங்கே ட்ராக்ல இருக்கும். ஸோ இன்றைக்கி ட்ராக் டே ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். இதே ட்ராக் டே ஈவெண்ட்டை வந்து சென்னையில் வந்து மார்ச் 13th பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 200 பார்ட்டிசிபெண்ட் வந்து ட்ராக் டேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 600-700 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கோயம்புத்தூர்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியே வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. இங்கேயே வந்து கிட்டத்தட்ட 200 மேலேயே வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் எங்களால் 200 தான் அக்காமடேட் பண்ண முடியும் இன்றைக்கி. ஸோ ஆல்ரெடி ஈவெண்ட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈவெண்ட் 2 ஃபீமேல் ரைடர்ஸ் கூட வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எம்ஆல் வந்து R15 MT MC சீரீஸு ஏரோக்ஸு இதெல்லாம் வந்து இந்த ட்ராக்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஓட்டுறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பேசிக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ராக்ல ஓட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வந்து அது எப்படி பண்ணணுன்றது இருக்காது, இல்லை வந்து ஈஸியும் கிடையாது, ஏன்னா வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ட்ராக் ஈவெண்ட்டை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டு ஒரு ட்ரெயினர் வந்து முன்னாடி அவங்களுக்கு எஸ்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மொத்தம் 10 லேப் பண்ணுவாங்க. இட் வில் டேக் அட்லீஸ்ட் 40 மினிட்ஸ். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் குட். ஆக்சுவலி இங்கே கோயம்புத்தூர் பெல்ட்டை சுற்றி மதுரை, சேலம், மீன் ஈரோடு, திருப்பூர், அப்புறம் வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸு. திருச்சூர், பாலக்காடு, கொச்சின், ஸோ இந்த பக்கத்துலேருந்து வந்து கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பைக் வந்து கஸ்டமர் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த ட்ராக் ஷூட்லாம் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா அந்த இதோடு தான் அவங்க ரைட் பண்ணணும். அதனால் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வீரர் அரேஞ்ச் விடுவீங்க.